அதனால் தான் நான் சொல்லுகிறேன், வெறும் சான்றிதழை பெறுகிற படிப்பிற்காக இந்த நிறுவனத்தில் நீங்கள் சேரவில்லை, மாறாக உங்கள் எதிர்காலத்தை எப்படி கட்டமைப்பது என்று சிந்தியுங்கள். நீங்கள் என்னவாக போகிறீர்கள்? இதுதான் பருவம். உங்களுக்கு நான் சொல்வது, உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் முதலீடு செய்யுங்கள். தேவையில்லாத சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். அதற்காக நான் உங்களை திரைப்படங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் மூளையில் புது நரம்பணுக்கள் உற்பத்தியாகும் என்பதுதான். நீங்கள் சோம்பேறியாக இருந்தால், நீங்கள் படித்து கொண்டே இருந்தால், ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை வரும். கடைசி நேர திட்டமிடுவது என்பது தேர்வு எழுதுவதற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை வளமாக வாழ்வதற்கு அது சரியாக இருக்காது. பத்தாவது மிகவும் முக்கியமானது, கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் அனுபவியுங்கள். மகிழ்ச்சி என்பது வேறு, இன்பம் என்பது வேறு. மகிழ்ச்சி நீடித்து நிற்கக்கூடியது, இன்பம் தற்காலிகமானது. இன்பம் அடுத்தவர்களால் வருவது, அடுத்த பொருள்களால் வருவது. மகிழ்ச்சி தனக்குள்ளேயே நிரம்பி ததும்புவது. இன்பம் என்பது தவறான செயல்களால் வருவது. தயவு செய்து மாணவர்களே, எந்த காரணம் கொண்டும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிவிடாதீர்கள். நான் எப்போதுமே உணர்ச்சி மேலாண்மை கட்டுப்படுத்துவேன். எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, சிறிதும் கலங்காமல் அதை எதிர்கொள்வேன். நான் மன அழுத்தத்திற்கு ஆளாக மாட்டேன். அடுத்தவர்களை பார்க்கிற போது அன்போடு நடந்து கொள்வேன், கருணையோடு நடந்து கொள்வேன். மற்றவருடைய துன்பங்களை என்னுடைய துன்பமாக அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பதற்கேற்ப நடந்து கொள்வேன் என்றெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒளிர விரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன சம்பவத்தை கூற விரும்புகிறேன். ஒரு மன்னன், அந்த மன்னனுக்கு ஒரு மகன். அவனுக்கு சற்று கூன் விழுந்திருந்தது. மருத்துவர்களை எல்லாம் அழைத்து அவருடைய கூனை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று மன்னன் முயன்றார். ஆனால் எந்த மருத்துவர் வைத்தியம் செய்தும் அவனுக்கு அது சரியாகவில்லை. ஒரே ஒரு மருத்துவர் வந்தார், அவர் இயன்முறை மருத்துவர். அவர் சில பயிற்சிகளை எல்லாம் செய்தால் உடல் நேராகிவிடும் என்று சொன்னார். அந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஏற்கனவே பல மருந்துகள் சாப்பிட்டு நொந்து போன அந்த மகன், இதையெல்லாம் நான் செய்வதற்கு தயாராகவில்லை என்று ஓய்ந்து விட்டான். ஒரு நாள் அவன் வெளியில் சென்று விட்டு வந்து விரைவில் படுத்து தூங்கிவிட்டான். காலையில் எழுந்து பார்த்தால் அவன் அறையில் ஒரு சிலை, அற்புதமான பளிங்கு சிலை, நேராக நின்றிருக்கிற ஒரு சிலை, அழகாக இருக்கிறது. அவன் அருகிலே போய் பார்த்தான், அவன் முகம் போலவே இருந்தது. ஓ, என்னுடைய சிலைதானா இது? ஆனால் நேராக இருக்கிறதே. ஓ, என்னுடைய கூன் நிமிர்ந்தால் நானும் இப்படி அழகாகி விடுவேனோ என்று நினைத்தான். அன்றிலிருந்து பயிற்சி செய்தான். ஒரு மாதத்திற்குள் கூன் நிமிர்ந்தது. அதை போல உங்களிலிருந்து யார் உருவாக வேண்டும் என்பதை நீங்கள் காட்சிப்படுத்துங்கள். அந்த காட்சிப்படுத்துகிறவர்களை நோக்கி நீங்கள் தினமும் பயணப்படுங்கள். அதுதான் உங்களுக்கான தீர்க்க பார்வையை வைத்துக் கொள்வது. ஐந்தாவதாக, கல்லூரியிலே படிக்கிற போது உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுங்கள். நிகழ்காலம் என்பது கையில் கிடைத்தது, இறந்த காலம் என்பது ஒரு கனவு, எதிர்காலம் என்பது நாம் கட்டமைக்கக்கூடியது, நேற்று என்பது நாம் மரணத்தை வென்ற நிகழ்வு, நாளை என்பது பிறப்பை தொடரும் முயற்சி என்றால் கலீல் கிப்ரான். எனவே நீங்கள் நாளை என்பது இன்னும் பிறப்பதற்கான வாய்ப்புகளை உடையது. நான் என்னுடைய கல்லூரியிலே பார்த்தேன், சில மாணவர்கள் உன்னிப்பாக இருப்பார்கள், பெற்றோர் நன்றாக படித்தவர்கள், மற்றோர் நன்றாக உதவுபவர்கள், உறவினர்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பவர்கள். நானெல்லாம் போய் படித்தால் போதும், மதிப்பெண் பெற்றால் போதும் என்று இருந்து விட்டேன். ஆனால் அந்த மாணவர்கள் எப்படி நாம் மேலாண்மை படிப்பது, எப்படி இந்திய குடிமை பணிகள் படிப்பது, எப்படி மேலே படித்து வெளிநாடுகளுக்கு சென்று பலவித உதவித்தொகைகளை பெறுவது என்றெல்லாம் முதல் நாளிலிருந்தே முயற்சி செய்வார்கள். நாங்களெல்லாம் ஓய்வு கிடைத்தால்
அங்கே இருக்கிற சிற்றுண்டி அகத்திற்கு சென்று தேநீர் பருகி கொண்டு திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் அந்த மாணவர்கள் 15 நிமிடம் ஓய்வில் கூட நூலகத்திற்கு சென்று குறிப்புகள் எழுதி கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டார்கள். காரணம், அவர்களுக்கு வழிகாட்டிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு வழிகாட்டிகளும் இருந்தார்கள், விழிகாட்டிகளும் இருந்தார்கள். அவை இரண்டும் இல்லாத காரணத்தால் நாங்கள் படிப்பு ஒன்றே போதும் என்று நினைத்து விட்டோம். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், வெறும் சான்றிதழை பெறுகிற படிப்பிற்காக இந்த நிறுவனத்தில் நீங்கள் சேரவில்லை. மாறாக உங்கள் எதிர்காலத்தை எப்படி கட்டமைப்பது என்று சிந்தியுங்கள். நீங்கள் என்னவாக போகிறீர்கள்? இதுதான் பருவம். இந்த பருவத்தில் நீங்கள் சரியாக திட்டமிட்டால் நிச்சயமாக அதை அடைய முடியும் என்கின்ற வைராகியத்தையும் வளர்த்துக் கொள்வீர்கள். இந்த நொடியிலிருந்து நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட சமூக தொண்டாற்றுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் என்பதை ஆழமாக சிந்தியுங்கள். 6வதாக நான் சொன்னது, ஒவ்வொரு நிமிடத்தையும் முதலீடு செய்யுங்கள். இந்த புத்திமதி எனக்கு யாராவது 20 வயதில் சொல்லியிருந்தால் நான் இன்னும் உயரத்தை அடைந்திருப்பேன். ஆனால் இது எனக்கு 40வது வயதில் தான் தெரிந்தது. நீங்கள் சொல்லுகிறீர்களே, இத்தனை முதுகலை பட்டங்களை நான் படித்திருக்கிறேன், முனைவர் பட்டங்களை படித்திருக்கிறேன் என்று, அவை அனைத்துமே 40 வயதுக்கு மேல் அடைந்தவை. அதுவரை நானும் நினைத்தேன், நேரம் என்பது இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிற நதி போல, வற்றாத கடல் போல கிடைக்கும் என்று. 40 வயதில் நினைத்தேன், வாழ்க்கை என்பது சுருங்கத் தொடங்கிவிட்டது. இனி ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும். புத்தகங்களை வாசிக்க வேண்டும், எழுத வேண்டும், இலக்கியங்களை படிக்க வேண்டும், மனிதர்களோடு உறவாட வேண்டும், தினமும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். உங்களுக்கு நான் சொல்வது, உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் முதலீடு செய்யுங்கள். தேவையில்லாத சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். அதற்காக நான் உங்களை திரைப்படங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பொழுதுபோக்குகளில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்கள் பொழுதுபோக்குகளையும் பொழுதாக்கமாக மாற்றுங்கள். நீங்கள் திரைப்படங்கள் பாருங்கள், ஆனால் அதிலிருந்து படிப்பினையை கற்றுக்கொள்ளுங்கள். நான் 36 சேம்பர்ஸ் ஆஃப் ஷாலியான் என்பதை சொன்னதைப் போல, நீங்கள் திரைப்படத்தை பார்ப்பதை கூட ஒரு வரையறை செய்து கொண்டு அற்புதமான திரைப்படங்களை பார்ப்பதை உங்களுடைய பொழுதாக்கமாக வைத்துக் கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையே செம்மைப்படுத்தும். நீங்கள் நடனமாடுங்கள், தவறு கிடையாது, நன்றாக நடனமாடுங்கள். உங்களிடம் இருக்கிற அதிகப்படியான ஆற்றலை அதன் மூலம் வெளியே எறியுங்கள். ஆனால் நீங்கள் நடனமாடும் போது சற்று விழிப்புணர்வோடு இருங்கள். நீங்கள் பாடுவதை கூட செய்யுங்கள், தவறு இல்லை, இப்போதுதான் பாட வேண்டும். எனக்கு தெரிந்து பல பேர் கல்லூரி வயதிலே செய்ய முடியாத அட்டகாசங்களை பின்னால் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை விழிப்புணர்வோடு செய்யுங்கள், வரைமுறையோடு செய்யுங்கள், நெறிமுறையோடு செய்யுங்கள். யாரையும் புண்படுத்தாமல் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளாமல் செய்யுங்கள். உங்களுடைய பொழுதுபோக்குகள் கூட மகத்தானவையாக இருக்கட்டும். உங்களுடைய விவாதங்கள் கூட கருத்துப்பூர்வமாக இருக்கட்டும், மண்மம் இல்லாமல் இருக்கட்டும், கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும். ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் முதலீடாக பார்த்தால் வாழ்க்கை என்பது உங்களுக்கு வட்டி மேல் வட்டி தருகிற அனுபவங்களை தரும். 7வதாக, உங்களுடைய உடலை பராமரியுங்கள். இன்று பல மாணவர்கள் தங்களுடைய உடலை செம்மையாக பராமரிப்பதில்லை. ஒரு காலத்திலே 60 வயதில் தான் நோய் வரும் என்றெல்லாம் இருந்தால் இப்போது 40 வயதில் மாரடைப்பு வருகிறது, 30 வயதில் இரத்த கொதிப்பு வருகிறது, 25 வயதில் நீரிழிவு வருகிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது. ஒரு காலத்தில் கிணற்றில் நீர் இறைத்தோம், நாமே கையில் துவைத்தோம், நாமே மாவிறைத்தோம். இப்போது அதையெல்லாம் செய்வதற்கு இயந்திரங்கள் வந்துவிட்டது. இவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். ஒரு காலத்தில் நாம் உடல் உடைத்தோம், மிதிவண்டியிலேயே நாம் வெகு தூரம் பயணம் செய்தோம். எங்கள் கல்லூரியிலே காலை 7 மணிக்கு வகுப்புகள் ஆரம்பிக்கும். நாங்கள் மண்வெட்டியோடு காக்கி சட்டையோடு களத்தில் நிற்க வேண்டும். உழவியல் என்கிற ஒரு பயிற்சி என்றால் பாத்தி போட வேண்டும். அப்படி நாங்கள் தொலைதூரம் மிதிவண்டியிலே செல்வதற்கு
எங்களுக்கு நிறைய ஆற்றல் செலவானது. மாலை வேளையில் மிதிவண்டிகளில் தான் நாங்கள் பயணம் செய்து பட்டாம்பூச்சிகளை சேகரிப்போம், அவற்றின் புழுக்களை சேகரிப்போம், தாவரங்களை சேகரித்து ஹெர்பேரியம் செய்வோம். எனவே எங்களுடைய உடல் உழைப்பு எக்கச்சக்கமாக இருந்ததால் நாங்களே 5 சென்ட் நிலத்தில் பயிரை விளைவிக்க வேண்டும், நாற்று நட்டு அறுவடை வரை. அதனால் உடல் உழைப்பு நிறைந்த கல்வியாக இருந்தது. இன்று மிதிவண்டியில் செல்வது என்பது கௌரவ குறைச்சலாக இருக்கிறது. எல்லோருமே மின் வாகனத்தில் செல்லுகிறார்கள். அதனால் உடல் உழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. தயவு செய்து உடல் உழைப்பை மேற்கொள்ளுங்கள், உடற்பயிற்சிகள் செய்யுங்கள், உடம்பை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதெல்லாம் மூளை விஞ்ஞானிகள் கூறுகிற ஒரு கருத்து, நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் மூளையில் புது நரம்பணுக்கள் உற்பத்தியாகும் என்பதுதான். நீங்கள் சோம்பேறியாக இருந்தால், நீங்கள் படித்து கொண்டே இருந்தால், ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை வரும், இதய பிரச்சனை வரும், நுரையீரல் பிரச்சனை வரும், ஊளைச்சதை பெருகும், எல்லா பிரச்சனைகளும் வரும். அதனால் 1 மணி நேரத்திற்கு 10 நிமிடம் எழுந்து நடக்க சொல்கிறார்கள், உடற்பயிற்சி செய்ய சொல்லுகிறார்கள். எனவே உடலை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல உணவை உட்கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த விடுதி உணவு என்பது ஆரோக்கியமாக தயாரிக்கப்படுவது. நான் உங்களுடைய தலைவர் அவரிடம் கேட்டேன், நிறைய மாணவர்கள் விடுதியிலே இருக்கிறார்கள் என்று கூறினார். நாங்கள் கூட எங்கள் விடுதியிலே இருக்கிற போது கோதுமை உப்மாவை காலையில் பரிமாறுவார்கள். நாங்கள் கோதுமை உப்மாவை கோழி தீவனம் என்று சொல்வோம். பிறகுதான் அது எவ்வளவு நல்லது உடம்புக்கு என்பதை அறிந்து கொண்டோம். இங்கே தேவையான பொருட்களை கலந்து தயாரிக்கப்படுகிற உணவு அதிசுவையாக இருக்காது. சுவை என்பது உணவுக்கு இல்லை, நம்மிடம்தான் இருக்கிறது. ராபி சேதுப்பிள்ளை சொல்வார், உணவின் சுவை உப்பில் இல்லை, நாவில் இருக்கிறது. நாம் அதிகமாக பழகிவிட்டால் அதிகமாக உப்பை எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை நீங்கள் 30 நாட்கள் உப்பை குறைவாக சாப்பிட்டு பாருங்கள், அதற்கு பிறகு ஒரு சிட்டிகை கூட இருந்தால் கூட உப்பு கரிக்க தொடங்கிவிடும். நாம் பழக்கத்தின் அடிமைகள் என்பதை உணர வேண்டும். எனவே உங்கள் விடுதியில் ஆரோக்கியமாக தயாரிக்கப்படுகிற உணவை உண்ணுங்கள். வெளியே சென்று அதிகமாக எண்ணெய் சத்து, கொழுப்பு சத்து போன்றவை சேர்ந்த உணவை தவிருங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள், உடலை திண்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தோள்கள் மூங்கிலை போல இருக்க வேண்டுமே தவிர முருங்கையைப் போல இருக்கக்கூடாது. இரும்பை போல உங்கள் நரம்புகள் இருக்க வேண்டுமே தவிர அவை சுருண்டு விடுகிற நைலான் போல இருக்கக்கூடாது. எனவே உங்களுடைய உடலை பராமரிப்பதற்கும் அதிக அக்கறை செலுத்துங்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்கள் உடலை பராமரிப்பதில் கவனம் செலுத்துங்கள். அடுத்தது நான் கூறிய 8வது பகுதி, உங்களுடைய அறையை ஒரு படிப்பதற்கான அறையாக மாற்றுங்கள். இங்கே பேசிய திரு சாம்சன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார், போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் எங்கள் மாணவர்கள் செல்ல வேண்டும் என்று எங்கள் தலைவர் விரும்புகிறார் என்று. உங்களுடைய அறையை ஒரு படிப்பறையாக நீங்கள் மாற்றினால் எந்த போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் சென்று விடலாம். முதலாவதாக ஓர் உலகப்படத்தை அங்கே ஒட்டுங்கள். 2வதாக ஓர் இந்திய படத்தை அங்கே ஒட்டுங்கள். தினசரி 30 நிமிடமாவது ஓர் ஆங்கில செய்தித்தாளையும் ஒரு தமிழ் செய்தித்தாளையும் வாசியுங்கள். அதிலே எந்த இடம் வந்தாலும் அதை உலகப்படத்திலே பாருங்கள். ஒரே ஆண்டில் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளை பற்றியும் நீங்கள் அறிந்து கொண்டு விடுவீர்கள். ஒரே ஆண்டு தினசரி நீங்கள் செய்ய வேண்டியது 10 நிமிடம்தான். ஆனால் தொடர்ந்து 10 நிமிடம் நீங்கள் செய்தால் எறும்பூற கல்லும் தேயும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப அதை நீங்கள் அகவயப்படுத்திக் கொள்வீர்கள். அதனால் உங்கள் படிப்பறையில் புத்தகங்களை வைப்பதும் நோட்டுகளை வைப்பதையும் செம்மையாக பாருங்கள். அங்கே சென்று அமர்ந்தாலே படிக்க வேண்டிய எண்ணம் ஏற்பட வேண்டும். சில அறைகளுக்கு சென்றால் ஏதோ அவர்கள் காலி செய்வதற்கு தயாராகுவதை போல இருக்கும். ஆனால் எப்போதுமே அப்படித்தான் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு கல்லூரி மாணவருக்கு திடீரென ஒரு தொலைபேசி வந்தது, உங்கள் அறையை யாரோ திருடிவிட்டு போய்விட்டார்கள், ஓடி வாருங்கள் என்று. அவர் வெளியே சென்றவர் வந்தார், எல்லா புத்தகங்களும் சிதறி கிடந்தன,
ஒரு குப்பி மை இருந்தது, ஒரு பேனா அதிலே கிடந்தது. அந்த மேசையின் அரைகலன்களை எல்லாம் யாரோ இடித்திருந்தார்கள். துணிகள் எல்லாம் யாரோ கசக்கி போட்டது மாதிரி இருந்தது. பாருங்கள், யாரோ திருடிவிட்டு போயிருக்கிறார்கள், நாம் காவலர்களுக்கு புகார் கொடுக்கலாமா என்று. அவர் எல்லாவற்றையும் உற்று பார்த்து விட்டு சொன்னார், எப்போதுமே என் அறை இப்படித்தான் இருக்கும், இன்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அதுதான் வித்தியாசம் என்று. அப்படி அறையை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய அறையை படிப்பதற்கு உகந்த அறையாக, உள்ளே நுழைந்தாலே உங்கள் எண்ணம் முழுவதும் வாசிப்பதில் ஈடுபடும் விதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நேர மேலாண்மை. மூன்று விதமான நேரங்கள் இருக்கின்றன. ஒன்று நீள் நேரம், இன்னொன்று இடைப்பட்ட நேரம், மூன்றாவதாக குறுகிய நேரம். இப்போது இந்த வகுப்பு தொடங்குகிறது அல்லவா, இப்போது உங்களிடம் இருப்பது நீள் நேரம். நீள் நேரத்தை நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ள முடியும். சற்று ஆடல் பாடலாக இருக்கக்கூடியது. இந்த நீள் நேரத்திலேயே நீங்கள் உங்களுடைய நேர மேலாண்மையை மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கையே வசந்தமாக இருக்கும். ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். கிரேக்கத்திலே மைலோ என்கிற ஓர் இளைஞன் இருந்தான். அந்த இளைஞன் பெரிய காளைகளை எல்லாம் தன் தோளிலே தூக்கி கொண்டு வீதிகளில் நடமாடுவான். அனைவரும் அதிசயப்பட்டார்கள், எப்படி உன்னால் காளைகளை தூக்கி கொண்டு நடக்க முடிகிறது, மிகுந்த பலசாலியாக இருக்க வேண்டுமே என்று பாராட்டினார்கள். ஒருவர் அவனிடம் கேட்டார், எப்படி நீ இந்த காளையை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அவன் சொன்னான், நான் 15 வயது இருக்கிற போது எங்கள் வீட்டு பசு ஒரு கன்றை ஈன்றது. நான் அந்த கன்றை எடுத்து என்னுடைய தோளிலே வைத்து கொண்டு தினமும் 1 மணி நேரம் நடப்பேன். அடுத்த நாளும் நடந்தேன், அடுத்த நாளும் நடந்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த கன்றை தூக்கி வைத்து கொண்டு நான் நடப்பது வழக்கம். திடீரென்று பார்த்தால் எல்லோரும் என்னை காளையை தூக்கி கொண்டு நடப்பதாக சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் கன்றை தூக்கி கொண்டு தான் நடக்கிறேன் என்றான். ஆரம்பத்திலிருந்தே படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வு கன்றை தூக்குவதைப் போல, கடைசியிலே படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வு காளையை தூக்குவதைப் போல. எனவே இந்த நீள் நேரத்திலேயே உங்கள் நேரத்தை வகுத்துக் கொள்ளுங்கள், தொகுத்துக் கொள்ளுங்கள், அட்டவணை தயாரித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை சற்று வளைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, இதிலே திருப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு பாடத்தில் உங்களுக்கு புரிதல் இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய பேராசிரியரிடம் கேட்டு விடை பெற்று உங்கள் வாழ்க்கையில் விளங்கிக் கொண்டு முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நீள் நேரத்திலேயே திட்டமிடுவது. ஒரு 3-4 மாதங்கள் கழித்து அதற்கு பிறகு தேர்வுக்கு தயாரிப்பது என்பது இடைப்பட்ட நேரம். இதிலே வாய்ப்புகள் குறைவு. அப்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்றால், எதிலே சமரசம் செய்து கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள். நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள், ஆனால் அது எப்போதும் உங்கள் மூளையிலே தங்காது. தேர்வு எழுதியதையும் மறந்து போய்விடும். நீங்கள் வளாக நேர்காணலிலே அதை குறித்து யாராவது ஒரு வினா கேட்டால் தடுமாறுவீர்கள். ஆனால் இப்போதிருந்து படித்தால், இந்த நீள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். தேர்வு என்பது இனிப்பானதாக இருக்கும், மதிப்பெண்கள் என்பவை வரவேற்பதாக இருக்கும். மூன்றாவது கடைசி நேரம். சில பேர் தேர்வுக்கு 10 நாள் முன்னால் படிக்க ஆரம்பிப்பார்கள். 4 வினாக்களை அவர்கள் முக்கியம் என்று நினைத்து படிப்பார்கள். வந்தால் அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள், வராவிட்டால் மறுபடியும் எழுதிக்கொள்வதற்கு தயாராவார்கள். அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நீள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கிவிடுங்கள். சுலபமான வழி என்னவென்றால், பேராசிரியர் இன்று வகுப்பில் என்ன பாடம் எடுக்கிறாரோ அதை அன்றே படித்து விடுவதுதான் நீள் நேர மேலாண்மை. ஒத்தி போடுவதில்லை. திங்களிலிருந்து வெள்ளி வரை நடத்துகிற பாடங்களை அன்றன்றே படித்துவிட்டு சனி ஞாயிறு கிழமைகளில் அவற்றை திருப்புவது, அவ்வளவுதான். இதை யார் செய்கிறார்களோ அவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக திகழ்வார்கள். வாழ்நாள் முழுவதுமே அவர்கள் படித்தது நினைவிலே இருக்கும். நான் வேளாண்மை படித்தேன்,
நான் படித்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இப்போதும் எனக்கு அத்தியாவசியமான வேளாண் பாடத்திட்டங்கள் நினைவிலே இருக்கின்றன. காரணம், அவற்றை நான் நீண்ட நேரமாக திட்டமிட்டு படித்ததால். கடைசி நேரத்தில் படிப்பதை ஒருபோதும் செய்யாதீர்கள். கடைசி நேர திட்டமிடுவது என்பது தேர்வு எழுதுவதற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை வளமாக வாழ்வதற்கு அது சரியாக இருக்காது. 10வது மிகவும் முக்கியமானது, கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் அனுபவியுங்கள். இதை போன்ற ஓர் வாழ்க்கை உங்களுக்கு அமையவே அமையாது. கல்லூரி மதில் சுவருக்குள் வாழ்க்கை கதகதப்பாக இருக்கும். வெளியே வந்து வாழ்க்கை அகதியில் வழுக்கி விடும்போது, பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னும்போது தான் எவ்வளவு கனமானது இந்த வாழ்க்கை என்பது புரியும். எனவே இந்த 4 ஆண்டுகளை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்பது வேறு, இன்பம் என்பது வேறு. மகிழ்ச்சி நீடித்து நிற்கக்கூடியது, இன்பம் தற்காலிகமானது. இன்பம் அடுத்தவர்களால் வருவது, அடுத்த பொருள்களால் வருவது. மகிழ்ச்சி தனக்குள்ளேயே நிரம்பி ததும்புவது. இன்பம் என்பது தவறான செயல்களால் வருவது. தயவு செய்து மாணவர்களே, எந்த காரணம் கொண்டும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிவிடாதீர்கள். ஒரே ஒரு நாள் பரிசோதித்து பார்க்கலாம் என்று எண்ணாதீர்கள். இன்று ஒரு நாள் சுவைத்து பார்த்தால் கெட்டா போக போகிறது என்று நினைக்காதீர்கள். ஒரு நாள் பிடித்தால் அது உங்களை விடவே விடாது. தீய பழக்கம் என்பது தீயை போன்றது, நாம் விட்டாலும் அதை விட முடியாது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் எந்த போதை பழக்கத்திற்கும் அடிமையாகாதீர்கள். போதை பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையானால் முதலாவதாக உங்கள் நேரம் வீணாகும். ஒரு நொடியை கூட திரும்ப பெற முடியாது. பணம் விரயமாகும், உடல் நலம் விரயமாகும். எப்படி இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் என்று சொல்வார்களோ, அதை போல அனைத்தையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள். போதைப் பொருட்களுக்கு ஆளாகாதீர்கள். 2வது, எப்போது பார்த்தாலும் மின்னணு சாதனங்களை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த போதையிலிருந்து விடுபடுங்கள். 3வது, சமவயது சொல்வதுதான் சரி என்று நினைக்கிற அந்த போதையிலிருந்து விடுபடுங்கள். 4வது, எதிர்காலம் என்னமாகுமோ என்கிற அச்சம் என்கிற ஒரு போதை இருக்கிறதே, அதிலிருந்து விடைபெறுங்கள். இவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொண்டால், இந்த 10 ஆலோசனையை நீங்கள் பின்பற்றால், வாழ்க்கையில் என்றேனும் ஒரு நாள் நாம் சந்திப்போம். அப்போது நீங்கள் வந்து என்னை விட உயர்ந்த நிலையில் எனக்கு கை கொடுக்குவீர்கள் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன்.